கோ ஹண்டர் கோ. ஸோ பாத்ரூம் வந்தாச்சு, தலைவர் ரெடியா இருக்காரான்னு தெரியல, போய் அங்க போய் உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஏறுவோம். சமந்தா உட்காந்துருக்கான், நிக்கிறா உட்கார்ல, நிக்கிறான் சமந்தா, நிக்கிறான். ஹாய் பேபி. நம்ம ஊரு சிப்பி பாரு மாதிரி ஆயிட்டான், புசு புசு போய் மூஞ்சி எல்லாம் உள்ளியா. ஹண்டரோட ப்ளூஃப்லாம் பேக் டு ஃபார்ம் வருதே, மொடக் மொடக் மொடக்குன்னு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிரும். ஸோ இது வந்துட்டு அவனுக்கு பழகிடுச்சு, ஆனால் டெய்லி வந்துட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அவனை வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவோம். நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ திரும்பவும் இந்த விளாக் அவங்க எல்லாரையும் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து இந்த விளாக் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வந்துட்டு பாத்ரூம்ல நாங்கள் நிற்கிறோமே பாத்ரூம் ஃப்ளோர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ஹண்டருக்கு வந்து நாங்கள் குளிப்பாட்டலாம். திஸ் இது வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்து. இங்கே வந்து அவனுக்கு வந்து வந்து ஒரு மூணு வாரம் ஆச்சு. அங்கேருந்து வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்தாங்க, நல்லா குளிப்பாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் சொன்னாங்க. அதனால வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு தெரியல, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் ஓவராக விளையாடி எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் குளிப்பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அவனுக்காக வந்து நிறைய நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ டாக்ஸுக்கான ஷாம்பு, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து முடி வந்து ட்ரை பண்ணுறது ப்ளோ ட்ரையர், அப்புறம் கோம், அந்த மாதிரி பேசிக்கான விஷயம், குளிப்பாடுறது பேசிக்கான விஷயம் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் அவனுக்கு அவன் வந்து ட்ரீட்டும் வச்சுருக்கோம். ட்ரீட் இருந்தால் தான் உட்காருவான் அப்படிங்கிறனால வந்துட்டு. ஸோ டாக்ஸ் எல்லாமே எப்படி தானே ட்ரீட் கொடுத்தா தான் வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறனால வந்துட்டு நாங்கள் இன்னும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ போய் பார்க்கலாம் எப்படி எப்படி அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான். இத்தனை நாள் வந்து எங்களுக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்லாம். ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ குளிக்க போகிறான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆமாம், இத்தனை நாள் வரைக்கும் நான் சிவா சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு சும்மா ஒரு வெட்ட அவள் வச்சு தான் அவனை பண்ணோம். அப்புறம் வந்து சும்மா அவனோட டெட் ஹேரை புல் பண்ணுறது. ஸோ அதுக்கெலாம் வந்து காமா உட்காந்துருந்தான், ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு துள்ளிட்டு இருந்தான், பட் அதுக்கப்புறம் உட்கார ஆரம்பித்தான். ஸோ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது பாத் டப்பில் போட்டு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே வச்சு க்ரூமிங் கூட்டு போங்க நிறைய பேர் சொன்னாங்க, பட் பெட் ஸ்டோர்லாம் கூட்டு போங்கன்னு. சரி நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணி எல்லாரும் பண்ணுறாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். பாத் டப் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பெரிய பாத் டப்பில் உட்காந்து நம்ம வந்து அவனுக்கு பாத்திங் பாத் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாமா அவனுக்கு தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஆமாம், உட்காந்துருக்காரு மிஸ்டர் விஐபி, இதோ இதாக இருக்காரு. ஸோ வந்து ரெடியாக இருக்காரு, நம்ம போய் குளிப்பாட ஆரம்பிக்கலாம். பண்ணுறேன். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஆன் ரோட் வச்சு வாஷரன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாத் டைம் வந்தாச்சு, தலைவர் ரெடியாக இருக்காரான்னு தெரில, போய் அங்கே போய் உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே ஏறுவோம். தெரியல. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா டூடுல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் குளிக்கும் போது இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஹண்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமந்தா உட்காந்துருக்கான், நிற்கிறா உட்கார்ல, நிற்கிறான் சமந்தா, நிற்கிறான். ஹாய் பேபி. ரொம்ப ஜில்லு இல்ல, ரொம்ப ஹாட்டும் இல்ல, லியூக்வார்ம் சொல்லுவாங்க. ஓ பேபி, மூஞ்சில தண்ணி போட கூடாதுல? மூஞ்சில வந்து தொடச்சு இந்த கண்ணு, இந்த கண்ணு பார்த்துல தண்ணியை போட்டு இந்த கண்ணு அடிக்கலாம். இந்தியாவில் எங்கள் வீட்டில் இருக்க நாயெல்லாம் டேப் வீட்டில் நிற்க வச்சு நானும் சரத்து வந்து போட்டு சோப்பை போட்டு வந்து இன்னும் செயினை கட்டி பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி நம்ம பின்னாடி பேக் ஏரில் பண்ணலாம், பட் டக்குன்னு ஓடிட்டாலும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பழகுறதுனால மேபி இப்படி ஃபியூச்சரில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேக் ஏரில் அந்த ஹோஸ் பைப் வச்சு நம்ம பழகினதுக்கப்புறம்
கீழே ஒரு சின்ன ஒரு டப்பு மாதிரி வாங்கி தண்ணியில பழகிட்டானா இன்னொரு ஹைலைட் என்னன்னா சும்மாவே சிவா வந்து வேக்யூம் பண்ணும்போது ஓடுவான் திருச்சு ஓடுவான் இப்போ நாங்க வேற ப்ளோவர் வேற வாங்கியிருக்கோம் அந்த ப்ளோவர் வச்சு நான் தெரியல நான் வந்து வேக்யூம் கிளீன் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு வீடை தொடச்சாலும் சரி ஓடுவான் என்ன இங்கிலீஷ் பாருங்க பாட் ரோஸ்ட் பண்ண இது கிரஞ்சி फ्लेவர் நல்லா இருக்கு இது நான் फ्रॉम கிரஞ்சிஸ்னா அது நான் फ्रॉम கஞ்சி பட் இது சொல்றேன் ஓகே சேம் फ्लेவர் ஓகே ஓகே பாட் ரோஸ்ட் பஞ்சஸ் ஆமா சோ இது வந்து நாங்க வாங்கல அந்த நெய்பர் நாங்க உடி அந்த ஐதா பிரேட் அவங்க தான் கொடுப்பாங்க சோ அதனால இங்க கொடுத்தாங்க மூணு நாள் இருக்கும் போது ஹண்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கல அப்படினா அவங்க தான் இது வாங்கி கொடுத்தது நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க வாங்கிடலாம் அப்படினா கமா ஃபுட் லாஸ் நான் சோ போறது டைம் ஆச்சு ஹண்டர் தண்ணி போட்டு என்னடா வேற மாதிரி இருக்க என்னடா ஹண்டர் பாய் எல்லாம் நாட் தட் டைம் ஃபேட் இஸ் ஜஸ்ட் மை ஃப்ளூஃப் அப்படின்ட்டு வந்து நான் கோட் படிச்சிருக்கேன் அதான் ஹண்டர் இல்லடா ஹண்டர் இங்கே பாருங்க முடியெல்லாம் வந்து சுருங்கணும்னு எவ்வளோ ஒல்லியாக இருக்கான்ட்டு Good boy, good boy. No, nobody. Not yet. Not yet. Hunter. 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 Stay. நீ தான் அது. சமத்து குட்டி. அமைதியா இருக்கா. Good boy. He knows. I treat you well. என்னடா பாட்டி? Hunter. Hunter. Oh. Hello. Mommy, don't on our mind voice. எல்லாம் மைண்ட் வாய்ஸ் இருக்கு மைண்ட் வாய்ஸ் பண்ணி நானே மம்மி கஷ்டப்பட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து ஹண்டர் ஹண்டர்னு கூப்பிடுங்க அவ்வளோதான் புரிஞ்சிச்சு அவ்வளோ ஐயா இதே பெரிய ஒர்க் அவுட் ஆகும் போல இதே பெரிய ஒர்க் அவுட் போல குச்சிமா குச்சிமா தட்ஸ் இட் அவ்வளோதான் ஷாம்பு செஷன் முடிஞ்சிச்சு இன்னும் ஃபேஸ் வந்து ஹண்டருக்கு நம்ம தண்ணி ஊத்த போறோம் மேலே தண்ணி ஊற்றி கழுவிட்டா அவ்வளோதான் டன் ஒண்ணும் சாப்பிடுங்க
ஓகே நவ ஃபார் பாத் டைம் ஓகே தட்ஸ் இட் இப்போ வந்து நான் ஜாயின் பண்ண போறேன் ஹண்டர் வந்து குடிச்சிட்டாரு குடிச்சுக்கோ ஓகே ட்ரீட் பண்ணா மம்மி வெல்கம் பேபி ட்ரீட் இதுலயா கடைசி ஒரு ரவுண்ட் அவனோட கிரேட் வந்து இங்கே தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நைட் நாங்கள் வந்து தூங்கும்போது அவன் பாத்ரூமில் வந்து இங்கே தான் தூங்குவான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் தான் வந்து லைட்டாக அழுதுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பழகிருச்சு அவனுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையர் ட்ரையரே அவன் பிடிக்காது, அந்த சவுண்ட் அவனுக்கு பிடிக்காது. இதுதான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹண்டர் வாட் ஹேப்பன் ஹண்டர் கம் ஹியர் பாடி நதிங் இட்ஸ் நதிங் கோ ஸோ அவன் வந்து ரொம்ப பயப்படுறான், அதனால நான் வந்து லீஷ் எடுத்துருந்துருக்கேன் இந்த சவுண்டுக்கு. ஸோ பாப்போம் இப்போ யார் உட்காரானா கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயப்படுறான் அந்த சவுண்டுக்கு. ஓ பேபி டோன் எல்லாம் சொன்னால் ட்ரீட் கொடுத்து அவனை பழக்கணும்னு, நாங்கள் எப்போ பழக்கிறது ரொம்ப ஈரமாக இருக்கான். பழக்கம் பழக்கணும், ஃபியூச்சரில் பழக்கணும், பட் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். ஹண்டர் இட்ஸ் நதிங் ஸ்டே நீ பிடிச்சிக்கோரா. Nothing, buddy. Hunter oda proof la back to form varudhe. Illa Hunter. Good boy. Samathu kutti amaidhiya irukan. First konja nerram dhaan bayandirundha. Ippoyum bayapadran, but namakku oru oru enna solradhu oru safety zone mari create pandrom. Shiva adha side marachidha, naan marachidha. Shiva rendu konjam treat kudutha konjam amaidhiya irukan.
வந்துட்டேன். ஸோ வந்து ஹண்டர் வந்து குளிச்சாச்சு, குளிச்சு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வந்து கீழே வந்துட்டான். ஸோ இதுக்கு மேலே வந்து இவ்வளோ ரொம்ப ப்ளோட் ட்ரை நாங்கள் போடல, ஓரளவுக்கு முக்காவாசி காஞ்சிருக்கு, கால்வாசி என்ன காயணும் அது வந்து கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே காஞ்சிரும். இப்போ வந்து சாப்பிட போகிறான். ஹண்டர் வந்துட்டு நல்லா குட் பாயாக இருந்தனால அவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரீட், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபுட் இதெல்லாமே கிடைக்க போகுது. இல்லை ஹண்டர், இல்லை ஹண்டர், யூ ஆர் குட் பாய். எப் ஸோ இது வந்துட்டு அவனுக்கு பழகிடுச்சு. ஆனால் நாங்கள் டெய்லி வந்துட்டு 5-5 நிமிஷம் அவனை வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவோம், அதனால் அவனுக்கு பழகிடுச்சு, அவன் இதாக பார்த்துருப்பான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். இல்லை ஹண்டர், யூ லைக் இட்? நானும் ஹண்ட்ரு ஒரு ரவுண்டு ஜாகிங் போயிட்டு வந்தோம், 2 ரவுண்டு. ஸோ ஜாகிங் போனோடனே பாருங்கள், ஃபுல்லாக வெட்டாய பேருன்னா ஈரம் போயிடுச்சு, காஞ்சிருச்சு, 5% தான் இருக்குது இன்னும். குளி போயிட்டு நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன், பட் பரவாயில்ல கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உனக்கு சாப்பாடு வந்து ஓகே என்ன, நான் இப்போ வந்து புதுசாக முதல்ல ட்ரை ஃபுட் மட்டும் கொடுத்துருந்தோம், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சிவா சொன்னால் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை ஃபுட்டையும் வெட் ஃபுட்டையும் கலந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து ப்ளூ பஃபலோ சிக்கன், இது வந்து டர்க்கியோடது. ஸோ இது கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பிடிச்சி போய் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கரெக்டாக வந்துடுவான். ஷரன் கீழே வந்தால் போதும், வந்து கரெக்டாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். முன்னாடிலாம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஈகர்னஸில் காமிக்கல ட்ரை ஃபுட் மட்டும் போடும்போது, பட் வெட் ஃபுட்டும் சேர்த்து போடும்போது வந்துட்டு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹெல்த் பாடியிலே நல்லா சேஞ்சஸ் தெரியுது. ஆமாம், நல்ல வெயிட் வைக்கிறான், நல்லா இது பண்ணுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட டயட்டை மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம். உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க ஹோம் குக் கொடுக்கணும், ஹோம் குக் கொடுக்கலாம், பட் இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பழகி வச்சுருவோம், ஏன்னா அவங்க ப்ரீடர் தான் பழக்கினாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ட்ரை ஃபுட் வந்து இப்போ வெட் ஃபுட் ஆக்கியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்மளே வந்து மீட் பேஸ்ட் வீட்டில் சிக்கன், சிக்கன் லிவர், அப்புறம் சிக்கன் ஃபீட் அதெல்லாம் வச்சு போடலான்ருக்கோம். அப்புறம் நல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், கேரட்லாம் போட்டு. ஸோ அது ஃபியூச்சரில் வரும், பட் இப்போதைக்கு இது கமான் படி. நான் ட்ரெயின்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சொதப்பிடக்கூடாதான். ஸ்டே 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 பாருங்க முடக் முடக் முடக்குன்னு 5-5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். குட் பாய். ஸோ இதோட அந்த விலாகை முடிச்சுக்கணும். இது ஒரு ஃப்ரெண்டான விலாக், சும்மா ஹண்ட்ரோட ஃபஸ்ட் பாத் விலாக். ஸோ எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் சிவா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடும்போதெல்லாம் எல்லாருமே கேட்குறீங்க, ஹண்ட்ரட் ஸ்டோரி போடுங்க, உங்கள் முஞ்சியை பார்த்து பார்த்து போர் அடிக்குது அப்படின்னு வந்து. ஸோ ஹண்ட்ருக்காகவே நாங்கள் வந்து சரி ஓகே, அவனுக்குன்னு ஒரு அடிக்கடி நம்மளும் ஒரு விலாக். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவனுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான விலாக். ஸோ இது வந்து அவனுக்கான டெடிக்கேட்டடான விலாக். ஸோ அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் ஆன் ரோட் வித் சிவா ஷரன், அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you guys in the next video. Bye-bye.